Yes, madam. சார் 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 குட் மார்னிங் சார் சார் தம்பி கிரவுண்ட் சக்கராக மேல இருக்க சக்கர ஹீல் பண்ண சொன்னீங்க சார் ஆமா மேடம் சார் பண்ணிட்டு இருக்கேங்க சார் இடகலா பிங்கலா பண்ணிட்டு இருக்கேங்க சார் சரி சார் வேற என்ன பண்ணுங்க சார் பட் அவர் எப்படி இருக்காரு பெட்ல போறாங்க சார் அவர் எப்படி இருக்காரு இப்ப என்னங்க சார் ஹீல் பண்ண பிறகு அவர் எப்படி இருக்காரு ஹீல் பண்ண பிறகு ஒரு இடத்துக்கு வெளியில எல்லாம் கூட்டிட்டு போனோம்னா அந்த இடத்தை ஒரு ஒரு கலகலகலன்னு பண்ணிடுவான் ஒரு கடைக்குள்ளயோ பூந்தோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு இதோ இதெல்லாம் எடுத்து ரொம்ப சேட்டை பண்ணுவான் இப்ப அதெல்லாம் இல்லைங்க சார் அதெல்லாம் இல்ல கட்டிங் பண்ண கூட்டிட்டு போனங்க சார் அங்க கூட அமைதியா உள்ள உட்காந்துருந்தான் உள்ள பையன் இருக்கானா இல்லையான்னு நான் எட்டி பார்த்தேங்க சார் ஆனா உள்ளதான் இருக்கிறானா சரி ஓகே ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க சார் அப்புறம் பார்த்தா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனேன் வேணும்னே சாக்லேட் கடைக்கு கூட்டு போனேன் நிறைய சாக்லேட் இருக்கிற கடைக்கு அங்க கூட்டு போனேன்னா இது ஒண்ணு மட்டும் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டான் தம்பி அங்க போய் நில்லுக்கன்னு கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு அந்த ஒரு டிசிப்ளினா இருந்ததுக்காகவே ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேங்க சார் மற்றபடி கையெல்லாம் உள்ள விட்டு அதெல்லாம் எடுப்பான் முதலாம் அவங்கள கடைக்காரங்களை எல்லாம் கேர் பண்ணவே மாட்டாங்க சார் எல்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு ஓடுவான் புரியுதுங்களா சரி சரிங்க சார் ஆமா மேடம் இதான் சொல்றது அது குறைஞ்சிருச்சு சார் மேடம் என்னங்க சார் என்ன சொல்றீங்க இந்த ஆர்டிகல் புள்ளங்க ரொம்ப பாஸ்ல கனெக்ஷன் சோல் கனெக்ஷன் வச்சிருப்பாங்க மேடம் சரி சரிங்க சார் இந்த சோல் அவங்க ஆசைக்கு சாப்பிடுவாங்க சாம்பல சாப்பிட திருப்பி திருப்பி சாப்பிடுவாங்க திருப்பி சாப்பிடுவாங்க பாண்டு மண்ட ஆதிரோ சாப்பிடுவாங்க இவன் அப்படி தான் சார் இருந்தான் இப்போ டோட்டலா அது இல்ல குழந்தை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடுறான் அதனால மேடம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த பையனை கோயிலாம் கொண்டு போவாதீங்க மேடம் போய் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட அங்க போனா இருக்க சோழ இவனை ஒட்டிக்கும் அவங்க கூட வந்துடும் அந்த ஆசைகள்லாம் அது பண்ண ஆரம்பிக்குங்க அது ஒரு ஆசைகளை பண்ண ஆரம்பிக்குங்க புரியுதுங்களா மேத்திர மேடம் இந்த ஆர்டிசம் சில்ட்ரன் வீக்கா இருப்பான் தே ஆர் வீக் வீக் வெரி வீக் வீக்னா அவங்க பிசிக்கல் பாடி வீக்கா இருக்க மேடம் அந்த எனர்ஜி அந்த மாதிரி ஆத்மா வந்து அந்த ஆத்மால வந்து உட்காந்துரும் அவங்க மேல உட்காந்துரும் ஓஹோ சரிங்க சார் புரியுதுங்களா சோ இதெல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் மேடம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதுங்களா சரிங்க சார் அதனால இப்ப ஒரு சோல் இல்லல நல்லா புடியா ஹோரா கிளான்சிங் இடாப்பிங்களா எல்லாம் செய்யுங்க மேடம் பிரெயின் பாக்கெட் கொஞ்சம் நல்லா ஹீல் பண்ணுங்க அது ஆஜித சக்ரா கிரவுன் சக்ரா பேக் ஹெட் சக்ரா அப்புறம் ஃபோர் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஃப்ரண்ட் பிரெயின் லெஃப்ட் சைட் பிரெயின் ரைட் சைட் பேக் சைட் பிரெயின் அந்த ஃபோர் சைட் பிரெயினை ஹீல் பண்ணும் முடியாது குறுக்குறே இதெல்லாம் முடியாது மேடம் என்ன கூட ரொம்ப சாப்பிட முடியாது அந்த பிரெயின்ஸ் அந்த பிரெயின்ஸ் வளரதுக்கு என்ன கொடுக்கணும் அது கொடுக்கணும் நீங்க சாப்பாடுல என்ன வளரணும் பிரெயின்ஸ்க்கு பாதாம் திராட்சை எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க சார் கருப்பு திராட்சை பாதாம் பருப்பு பிஸ்தா திராட்சைல கூட மேடம் ரொம்ப சீனி கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆஹா சரி திராட்சைல ரொம்ப சீனி மேடம் ரொம்ப சீனி சரி சரி அத ஸ்டாப் பண்ணிடுறேன் பாருங்க மேடம் ஒரு ஒரு கையில கிரேப் சாப்பிடுறேன் ஒரு 10 கிரேப் சாப்பிடுறேன் அதே அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ கருப்பு ரேசின் சாப்பிடலாம் திராட்சை பழம் தர திராட்சை பழம் பரவாயில்ல இந்த டேட்ஸு இந்த டேட்ஸு இந்த இந்த இதை திராட்சை அது பேர் தான் திராட்சை பழம் ஒன்றும் காஞ்சிருக்குமே காஞ்சிருக்குமே தமிழ் என்ன சொல்லுவாங்க திராட்சை பழம் ஓகே ஆனால் காஞ்சிருக்குமா வெள்ளக்கார ரேசின் இருக்கணும் ரேசின் இருக்கணும் ரேசின்ஸ் நெல்லிக்காய் முடியாது
வீட்டுக்கே கொண்டு வரதுல மாங்காய் நெல்லிக்காய் லெமன் இதெல்லாம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். புளி சம்பா சாப்பாடுலாம் முடியாது. புளிக்கு போலாம் முடியாது. சரிங்க சார். சரி மேடம். சரி சரிங்க. அந்த கிரவுன் சக்ரா கிரவுன் சக்ரா 1 2 3 4 5 அங்க வரைய ஹீல் பண்ணுங்க. சரிங்க சார். ஹீல் பண்ணுங்க மேடம். அப்ப நான் இன்னொரு கண்டுபிடிச்சு பாக்குறேன். அந்த ஜெனடிக் கோட ஹீல் பண்றதுக்கு நம்ம எப்படி பாப்போம். சரிங்க சார். சரிங்க சார். மேடம் இப்ப பண்ணட்டாங்க சார். இல்ல எப்பவுமே பண்ணுங்க மேடம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க சார். அவருக்கு அவன் இன்னொரு பிரதர் இருக்கானாங்க சார். சார் இன்னொரு தம்பி இருக்கான். அவனோட சேர்ந்துட்டு சேட்டை அதிகம். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருதுங்க சார். வருமானமும் இல்லைங்களா வீட்டுல. அவரும் வந்து வேலைக்கு எல்லாம் போக முடியல அப்படின்னு சொல்றாருங்களா. என்ன பண்றது எனக்கு அப்படியே அழுகதாங்க சார் அதிகமா வருது. அம்மா கொடுத்த நகை ஜுவல்ஸ் எல்லாம் வித்தாச்சுங்க சார். இன்னைக்கு நாங்க வந்து அப்பாவை வீட்டுல இருக்கோங்களா நிறைய அவமானங்கள் சோதனைகள் இதான் சந்திச்சிட்டு இருக்கேங்க சார். இப்ப இந்த தம்பி இந்த அளவுக்கு வந்ததே என்ன எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுங்க சார். இதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க சார். இந்த கட்டத்தை நான் தாண்டுவேனானே தெரியல. ஜாதகத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஒரு காசு கூட கோயில் போக கொடுக்க கூடாது ஜாதகம் கொடுக்க கூடாது புரியுதா மேடம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இது பண்ணி அது பண்ணி காசு தான் போடுங்க வாங்க. சூரியன் இயற்கை அதான் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது. இப்ப வந்து எல்லாமே மனிதர் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் மார்க்கெட்டிங். முத ஒரு மனுஷன் வந்து சாமியை போடுவான். அந்த சாமி எல்லாம் ஆளு கூட வந்தாலும் அவர் படம் போட ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். அப்படிதாங்க சார் நடக்குது. எஸ் பணம் தாங்க சார். மணிதான். இந்த ஒரு காலத்துல எனக்கு நீங்க கிடைச்சது. எனக்கு பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருந்து இறந்துட்டாங்க சார். ஃபேமிலி அம்மா ஃபேமிலியில அம்மா இல்ல இறந்துட்டாங்க. தம்பி ரெண்டு பேருமே இறந்துட்டானுங்க. ஒரு குழந்தை ஒண்ணு அக்கா குழந்தை ஒண்ணு இந்த வீட்லயே இறந்துருச்சுங்க சார். அதனால இந்த வீட்டை விட்டும் வெளில போக சொன்னாங்க. எங்க நம்ம போறது ரோட்ல தானே நிக்கணும். இவருக்கும் வருமானம் இல்லாம இருக்குமே என்னடா பண்றதுன்னு நினைச்சேன். இந்த டைம்ல நீங்க கிடைச்சது சொல்ல முடியலைங்க சார். வார்த்தையால ஏதோ ஒரு பிறவியில நான் செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும். யாரு என்ன திட்டினாலுமே சார் நான் ஏதோ நம்ம பிறவியில ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அது என்ன போட்டு இவரு அவங்க அப்பா இறந்த உடனே ஏத்துக்கிட்டு அனுபவிச்சு நம்ம வெளியாகணும். அக்செப்ட் நான் எக்ஸன் ஏத்துக்கிறேன். கர்ம வேலை போக்கு ஆத்மா வந்திருக்கு. நான் இது ஏத்துக்கிறேன். இந்த இறைவன் திட்டத்துக்கு ஆத்மாக்கு நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். நமக்்கு மணி தங்காது நம்ம லைஃப் நல்லா இருக்காது அம்மாவை திட்டாதீங்க
அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாருங்க சார். சார் பரவாயில்ல, நீங்க டிவைன் ஃபைஸ் சொல்லுங்க, டிவைன் ஃபைஸ் சொல்லுங்க அவருக்கு. நீங்க வந்தீங்க எந்த ஊர்ல தங்குறீங்க, எந்த ஊர்ல தங்குறீங்க நீங்க? கூப்பிடுங்க. சரியா மேடம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம், ஹெல்ப் பண்ண முடியுமா கேளுங்க. எங்களுக்கு சானிடரி பேட் வந்து பேக் பண்ணணும், சானிடரி பேக் பண்ணணும் மேடம். இல்லைங்க சார், சானிடரி பேடை பேக் பண்ணணும். சரிங்க சார், சரிங்க சார். அவங்க அனுப்புனாங்க, நீங்கள் ஒரு பொட்டு பேக் பண்ணிக்கொண்டாங்க, அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க உங்களுக்கு. கவலையே வேண்டாம் ஓகே. நான் இருந்தா எங்கிட்ட இருந்தா நிறைய பேர்த்து கொடுத்து போதும்னு ரொம்ப ஆசையுள்ள பொண்ணு தான் சார். ஆனா என்னால கொடுக்க முடியல. சரி, என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க. சரி சார், ஓகே மேடம். இந்த ரெண்டு குழந்தைங்களை மட்டும் நான் சரியான வழிபாதையில கூட்டிட்டு போகணும் சார். அதுக்கு மட்டும் எனக்கு கைட் பண்ணீங்கன்னா. அதுக்கு மட்டும் அதுக்கு டிவைன் வாதி டிவைன் ஃபேஸ் சொல்லுங்க, டிவைன் ஃபேஸ் சொல்லுங்க. சரியா மேடம், ரெண்டு பேத்துக்குமே. சரி சார், ஓகே சார், ஓகே மேடம், டேக் கேர். ஓகே சார், சார் மறுபடி கூப்பிடுறீங்களா சார்? தம்பி தர்ஷனுக்கு இல்ல மேடம், நீ எல்லாம் செஞ்சு செய்யுங்க மேடம். அப்ப ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுங்க, பாப்போம். ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகே ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூங்க சார். சரி, தேங்க்யூங்க சார்.